பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாங்க தமிழ் இங்க வா. மேடம், சாப்பாட்டுக்கு வெளியில போக வேண்டியது இல்ல, இங்கேயே கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இங்க இருக்கு, பாத்திரம் மளிகை சாமா எல்லாமே. ரொம்ப நல்லது, அப்ப நம்ம சமைச்சே சாப்பிடலாம். அப்ப நீங்களே சமைச்சு தருவீங்களா? ஜாலி, அம்மா சமையல் சாப்பிடலாம். மேடம், என் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க, எப்போ என்ன தேவை இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. இல்ல, நீங்க இங்க தானே இருப்பீங்க, வேணும்னா நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் இங்கேதான் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. இந்த கண்ணம்மா கண்ணை விட்டு எங்கேயும் எதுவும் தப்பிக்க முடியாது. கரெக்டா பிளான் படி தங்க வச்சிட்டேன். என்ன மீறி எனக்கு தெரியாம அவங்க வெளியில எங்கேயும் போக முடியாது. அடிக்கடி கால் பண்ண வேண்டாம், அப்புறம் மாட்டிப்போம். நானே கால் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். சுந்தரி கேட்டதுக்கு அவ சொன்னதை வச்சு நம்ம மனசுல இருந்த ஆசைய சொல்லிட்டோம். ஆனா அந்த சித்தர் எதுக்காக அப்படி சொல்லி இருப்பாரு? ஒருவேளை சுந்தரி நினைக்கிற மாட்டுக்க வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமோ? ஏதாவது பிரச்சனை வருமோ? அத்தா களி அத்தா, இப்பதான் என் பேத்தி கொஞ்சம் நிம்மதியா இருக்க, அதை கெடுக்கிற மாட்டுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்க அத்தா. எனக்கு பிறவு என் பேத்திக்கும் அவ பிள்ளைக்கும் ஆறுதலா பாதுகாப்பா அன்பா பாத்துக்க ஒரு ஆள் வேணும். என்ன பாத்தா, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? அதுக்காக இப்படி காதுக்குள்ள வந்து கத்துவியா? வேற என்ன பண்றது, வயசாய் போயிடுச்சுல, அதனால காது போயிடுச்சுன்னு நினைச்சேன். போடா 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 போக்கட்டவன. எனக்கா வயசாச்சு, உன் பிள்ளைக்கு புள்ள பிறந்தாலும் என்ன அசைச்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற, இன்னும் இப்படி சின்ன புள்ள மாட்டுக்க விளையாடிட்டு இருக்க, பொறுப்பே வராதடா உனக்கு. அதெல்லாம் எப்போ வந்துருச்சு? இப்படி காதுக்குள்ள வந்து கத்துறதுதான் வந்திருக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொன்னா நான் எதுக்கு கத்த போறேன்? இப்ப என்ன கேட்ட நீ? ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா, சுந்தரி போன் பண்ணியிருந்தா, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தங்கச்சிமா என்ன சொன்னா, ரெசார்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? போயிட்டு இருக்காளாம். போற வழியில ஏதோ ஒரு கோயில்ல ஒரு சித்தரை பார்த்தாங்களா? ஓ, சித்தர் என்ன சொன்னாரு? தங்கச்சிமா இன்னும் நிறைய சாதிப்பான்னு சொல்லிருப்பாரு. இல்ல கிருஷ்ணா, அவரு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற, ஆனா இனிமேதான் உனக்கு எல்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாராம். என்ன அப்பதா சொல்றீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதத்தான் அவளும் கேட்டா. நான் அவகிட்ட அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, அதத்தான் சித்தர் சொல்லிருக்காருன்னு சொல்லிவிட்டேன். சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்குடா. ஏன் அப்பதா, இதுல மனசு சங்கடப்பட என்ன இருக்கு? கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க, தங்கச்சிமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இனிமேதான் அமையணும். அது சரிதான்டா, ஆனா எனக்கு என்னமோ அந்த கார்த்திக் பையன் உசுரோட இருக்கானே, அத பத்தி தான் அந்த சித்தர் சொல்லி இருப்பாரோன்னு தோணுதுடா. ஆமால, அப்படியே இருக்கலாம். அதாண்டா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பயலால மறுபடியும் இவளுக்கு பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா.
தங்கச்சி மா கிட்டே இதை பத்தி பேசிடலாம் பாத்தா. இல்ல, என்னால இத பத்தி சுந்தரி கிட்ட சொல்ல முடியலடா. இப்ப என்ன பண்ணலாம்? அதை தாண்ட நானும் அப்பத்துல இருந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன். பயப்படாதீங்க பாத்தா, அவன் மட்டும் திரும்ப தங்கச்சி மா வாழ்க்கையில குறுக்க வந்தான் நான் கொலகாரன் ஆயிடுவேன். டேய், வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. இப்பதே மாலினி சந்தோஷமா இருக்க, நீ அப்பாவாக போற, கோபத்துல ஏதாவது பேசாதடா. இல்ல அப்பத்தா, அவனை பத்தி நினைச்சாலே அப்படியே கோபமா வருத. எனக்கு என்ன கவலை, என்ன அவன் இந்த உலகத்துல எங்கேயோ வாழ்ந்துட்டு போகட்டும், ஆனா என் பேத்தி வாழ்க்கையில குறுக்க வராம இருக்கணும்டா. இங்க பாருங்க, நம்மள மீறி அவன் வந்துருவானா? ஏன், நான் என்ன, நீங்க தான் அவனை சும்மா விட்டுருவீங்களா? நான் எப்படி சும்மா விடுவேன்? என் பேத்தி வாழ்க்கையை நாசம் பண்ணினவனே நான் சும்மாவா விடுவேன்? அவன் இந்த அளவுக்கு கலெக்டர் ஆயிருக்கிறதுனால சரியா போச்சு. இதே ஊர்ல இருந்த அப்பாவி சுந்தரியா உலகம் தெரியாதவளா இருந்திருந்தா, அப்ப கார்த்திக் வந்திருந்தா, இவளை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணிருப்பேன்? ஏன் இப்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் இல்லம்மா, நாங்க யார பத்தியும் பேசல, தங்கச்சிமாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல, கார்த்திக்னு தான் பேசிட்டு இருந்தீங்க. அவன பத்தி பேச என்ன இருக்கு? எனக்கு தெரியும், அவன பத்தி பேசவே பேசாதீங்க. இப்பதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்கு. அவனாலதான் இத்தனை வருஷம் நான் இவ்வளவு அனுபவிச்சு டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன். இனிமே அவனை பத்தி யாரும் என் காது பட ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. இல்லத்தா, பேசல, கோபப்படாதாத்தா. புள்ளத்தாச்சி புள்ள, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அவன் பேரை கேட்டாலே எனக்கு கோபமா வருது. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல கிருஷ்ணா, எனக்கு இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பசிக்குது, வா சாப்பிட போலாம். வா அப்பத்தா, வாங்க சாப்பிட போலாம். எனக்கு பசிக்கலப்பா, நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, நான் பொறவு வரேன். சரி வா மல்லி, நாம சாப்பிடலாம். வயசானா பசி கம்மியா தான் வரும். ஓடிலாம் வா. பாத்துடா, இந்த பையன் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான். அப்பாட, ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. மா வாமா, வா வாமா, உக்கார். என்னப்பா, எப்படி இருக்க? ஆமா, நீ என்னமா சொல்லாம வந்து நிக்கிற?